ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணை சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் லக்னத்தில் சூரியனும் புதனும். இதுதான் தலைப்பு. இது பகுதி ரெண்டு. ஏற்கனவே மேஷம் முதல் கன்னி வரைக்கும் லக்னத்தில் சூரியன் புதன் இருந்தால் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஒற்றை ஒற்றை கிரகங்களாக பார்த்து கொண்டிருந்தோம். இனி இரண்டு கிரகங்கள் இணைந்த நிலையில் இருக்கும்போது எந்த மாதிரி பலன்கள் தருங்கிறது வரிசையாக தொடர்ச்சியாக காணொலிகள் வரும். அந்த வகையில் லக்னத்தில் புதன் சூரியன் ரெண்டு பேருமே இணைந்த நிலையில் இருந்தால் அந்த லக்னத்திற்கான பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஜனவரி மாதம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து துவங்க இருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான முன்பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு உயர்நிலை புரிதலுக்கான வகுப்பு. ஏற்கனவே பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ரீராம்ஜி காணொலியிலே நிறைய காணொலிகளாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 காணொலிகள் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன், பாருங்கள். அது தெரிஞ்ச பிறகு உயர்நிலை வகுப்புகளில் நீங்கள் கலந்துக்கலாம், சரிங்களா? இது போக மேல்நிலை வகுப்புகள்ங்கிறது ஏற்கனவே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி படித்தவங்களுக்குன்னு ஒன்று உண்டு. அது 2023 ஆண்டு மிடிலில் தான் ஆரம்பிக்க போகிறோம். அதனால் இது உயர்நிலை வகுப்பு தான், மேல்நிலை வகுப்பு அல்ல அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி நாங்கள் ஜாயின் பண்ணுறோன்றாங்க. நீங்கள் ஆல்ரெடி படித்ததை தான் இன்னொரு பேஜ் எடுக்க போகிறோம். 4 பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிட்டிங்க, 5வது பேஜ் இப்போ சேர்க்குறோம். இது நீங்கள் படித்தது தான். உங்களுக்கான மேல்நிலை வகுப்புக்கான அறிவிப்பு நேரடியாக உங்கள்கிட்டயே வரும். அதை வந்து இந்த வீடியோ வாயிலாக சொல்லிக்கிறேன். சூரியனும் புதனும் எப்போவுமே ஒன்றா சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள், நட்பு கிரகங்கள். சூரியன் வந்து புதனை வந்து ஒரு மாதிரி செல்லப்பிள்ளை மாதிரி பார்ப்பார். புதன் வந்து சூரியனை ஆத்மார்த்தமான நண்பராக நினைப்பார். இவர்களுடைய நட்பிலையுமே கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்கும். சூரியனுடைய வீடான சிம்மத்திற்கு புதனுடைய இரண்டு வீடுகளுமே நல்ல வீடுகளாக வரும். அதாவது தனாதிபதி, லாபாதிபதி அப்படிங்கிற மாதிரி வருவார். பட் புதனுடைய வீடுகளான மிதுனத்திற்கோ கன்னிக்கோ வந்து, மிதுனத்துக்கு சூரியனுடைய வீடு ஓரளவு நல்ல வீடுனாலும் கூட கன்னிக்கு விரைய வீடாக தான் வருங்கிறதுனால தான் அந்த டிஃப்ரென்ஸ். ஒவ்வொரு வீடுகளும் எப்படி அமைகிறதுங்கிறத பொறுத்து தான் கிரகங்களுடைய நட்பு பகை அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். துலா லக்னம். துலா லக்னத்தில் சூரியனும் புதனும். நீங்கள் சூரியன் நீச்சம் என்கின்ற வலிமை அடைஞ்சிருப்பார். இவருக்கு சரியான நீச்ச பங்கம் கிடைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஆத்மகாரகனான சூரியன், சம்பார்த்தியகாரகனான சூரியன், லக்னத்துக்கு பொறுப்பெடுத்துக்கக்கூடிய சூரியன் நீச்சம் அடைந்திருக்கிறாருங்கிற போது ஜாதகருக்கு சம்பாதிக்கிறதுல தன்னம்பிக்கையில் குறைபாடுகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த லக்னத்தில் சூரியனும் புதனும் இருக்கும்போது புதன் இந்த ஜாதகத்திற்கு பார்த்திங்கன்னா பாக்கிய மற்றும் விரையாதிபதி, 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வந்து லக்னத்தில் அமர்றார். லக்னத்தில் புதனுக்கு ஒரு விசேஷமான அமைப்பு என்னென்னா திக்பலம் கிடைச்சோம். ஸோ அந்த வகையில் புதன் இங்கே லக்னத்தில் இருப்பது சூரியனுக்கு ஒரு வித மறைமுகமான வலுவை பெற்றுத்தரும். அரசு அதிகாரம், அதிகார பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அப்பாவின் மூலமாக நல்ல லாபம் பெறக்கூடியது, நல்ல தகப்பன், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், தொடர்புகளால் ஆதாயம், வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுக்கு போய் நிரந்தரமாக குடியுரிமை பெறும் யோகங்கள், புதன் சார்ந்த துறைகளில் ஜாதகர் புத்திசாலியாக இருக்கிறது. நார்மலாகவே பார்த்திங்கன்னா துலா லக்னம் வந்து ஒரு வியாபார லக்னம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி கமர்ஷியலாக அதிகமாக இருக்கக்கூடிய லக்னங்களில் துலாமும் ஒன்று. ஜட பொருள்களுக்கான லக்னம் அப்படிங்கிறதும் இதில் வரும். ஸோ இந்த லக்னத்தில் புதன் இருக்கும்போது ஜாதகர் கணிதம், கணக்கு, கணிதம் சார்ந்த துறைகளில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறதுங்கிற மாதிரி நல்ல பல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். இந்த லக்னத்துக்கு சூரியன் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் நீச்சங்கிற வலிமையில் தான் லக்னத்தில் அமர்வாருங்கிற போது பாதகத்தை குறைத்தே செய்வார் அப்படிங்கிற அடிப்படை இருக்கும். புதனுடைய இணைவு போதுமான அளவுக்கு லாபத்தை, மேன்மையை தரும் வாய்ப்பாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 9-11 அதிபதிகள் இணைவு அப்படிங்கிற அடிப்படையில் வரும்போது நிறைய கோயில் காரியங்களுக்கு செலவழிக்கிறது, குலதெய்வ அனுகிரகத்திற்கு செலவழிக்கிறது, ஆன்மீக பெரியோர்களுடைய தொடர்பு ஏற்படுறது, அந்நிய தேசத்தில் வசிப்பதுங்கிற மாதிரியான பல நல்ல பலன்களை பெற முடியும். இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் அதிக சுபருங்கிறதுனால. அடுத்தபடியாக விருச்சிக லக்னத்தில் சூரியனும் புதனும். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு சூரியன் மிகப்பெரிய மித்ரு, நண்பர். அதனால் அவர் லக்னத்தில் இருக்கிறது பெரிய நெகட்டிவே இல்லை. இந்த இடத்துல அவர் சம உச்சம் அப்படிங்கிற வலிமையை பெறுவார். பட் புதனை பொறுத்த வரைக்கும் விருச்சிக லக்னத்திற்கு அட்டமாதிபதிங்கிற ஒரு விதியை பெற்றாலும் லாபாதிபதியும் அவர் தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. விருச்சிகம் ஒரு மாதிரி புரிந்து கொள்வதற்கு கடுமையான தன்மை கொண்ட ஒரு லக்னம். மௌனச்சாமியார்னு கூட விருச்சிக லக்னத்தை சொல்லுவாங்க. காலபுருஷனுடைய 8ஆம் வீடு இதுங்கிறதுனால இந்த வீட்டில் வந்து உண்மைகள் பலவிது மறைந்து கிடக்கின்றன. மறைந்து கிடக்கும் உண்மைகள், அதை வெளிக்கொண்டு வர்ற இடம் விருச்சிகம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு இது.
இந்த வீட்டில் புதன் வந்து பார்த்திங்கன்னா லாபாதிபதி, காலபுருஷனுக்கு ஆறாம் அதிபதி, எட்டாம் வீட்டிலங்கிற போது புதன் இங்கே திக்பலம் பெறுவது என்பது ஜாதகரை குறுக்கு வழியில் நிறைய யோசிக்க வைத்து விடுங்கிறதும், இளமை காலத்தில் நிறைய சொல்லணும்னா துயரங்களை சந்தித்து அதன் பிறகு வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்குங்கிறதும், அனுபவமே பாடமாக அமையுங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆயினும் சூரியனோடு இணைந்த நிலையில் தான் புதன் இருக்கிறார் அப்படிங்கிற போது பெரும் அளவு பாதிப்புகளை புதனால் தனித்த நிலையில் தந்துவிட முடியாது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். சூரியன் லக்னத்தில் உட்காரும்போது பார்த்திங்கன்னா ஜாதகருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதில் செவ்வாயும் சூரியனும் பரிவர்த்தனைகள் அடைஞ்சாங்கன்னா அதிகாரமிக்க பதவிகள், மருத்துவத்துறையில் சாதனை புரிவது, பவர் செக்டார்ஸில் ரொம்ப பெரிய லெவலில் முன்னுக்கு வர்றது, நல்ல தகப்பன் நல்ல தாய் கிடைக்க வருவது, என்ன இவர் தான் கர்மாதிபதியாகவும் வருவார். விருச்சிக லக்னத்துக்கு பத்து கூடையவராக சூரியனே வர்றதுனால அதிகாரத்தை எட்டி பிடித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு யோசனையும் சிந்தனையும் ஜாதகருக்கு எப்போதும் நிரந்தரமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். இது ஒரு நல்ல இணைவு அப்படின்னு தான் சொல்லணும். அட்டமாதிபதி அப்படிங்கிறவர் லக்னத்தில் இருக்கிறாருங்கிற போது இளமையில் சில திடுக்கிடும் திருப்பங்கள், விபத்து கண்டங்கள் போன்றவற்றை ஜாதகர் சந்தித்தாலும் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நிறைய லாபங்கள், அதனாலேயே முன்னேற்றங்கள், அதனாலேயே பெரும் பொருள் ஈட்டும் யோகியதைகளையும் பெறுவார்கள்ங்கிறதுனால இந்த லக்னத்துக்கு சூரியன் புதன் இணைவுங்கிறத பெரும் நெகட்டிவ்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. அதுலேயும் லக்னத்திலே இவங்க இருக்கும்போது ஜாதகர் ஆளுமை திறன் மிக்கவராகவும் சம்பாதிக்கிறதுல அதிக ஆர்வம் உள்ளவராகவும் அதிபுத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவராகவும் இருப்பார். சில ஸ்கின் அலர்ஜி மாதிரியான விஷயங்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை புதன் லக்னத்தில் உட்காரும்போது விருச்சிக லக்னக்காரங்களுக்கு கொடுப்பாருனாலும் கூட அதையும் தாண்டி சூரியனின் இருப்பு ஜாதகரை வெற்றி வகை சூட வைக்கும். தனுசு லக்னத்தில் சூரியனும் புதனும், இது வந்து தர்மகர்மாதிபதி யோகங்க. இந்த லக்னத்துக்கு சூரியன் புதன் இணைஞ்சு லக்னத்தில் இருக்கிறதுங்கிறது சிறப்பிலும் மேலும் சிறப்புன்னு சொல்லிடலாம். நீங்கள் புதன் பாதக அதிபதியாச்சே, கேந்திர அதிபதியாச்சே, மாரக அதிபதியாச்சேங்கிறதெல்லாம் தூக்கி மோரமாக வச்சிடலாம். கேந்திர பாதக மாரக ஆதிபத்தியம் என்பது அந்த வீடுகளில் அவங்க தனித்து வலுப்பெறும்போது மட்டுமே ஏற்படுற ஒரு நெகட்டிவே தவிர எல்லாருக்கும் அந்த பலன்லாம் நடக்கிறதே இல்லை. ஒன்பது குடையவனும் பத்து குடையவனுமான சூரியனும் புதனும் லக்னத்தில் வந்து உட்கார்றது சிறப்பிலும் வெகு சிறப்பு, புரிஞ்சுங்களா? நல்ல உத்தியோக மேன்மை, அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அமைப்புகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான துறைகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, இயற்கையிலே புத்திசாலித்தனம், நல்ல வாழ்க்கை துணை அமைவது, நல்ல பிஸ்னஸ் அமைவது, நல்ல கூட்டாளிகள் அமைகிறது, நல்ல ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றங்களை பூரா கொடுக்கறது, பூர்வ புண்ணியத்தை அனுபவிப்பது, தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்புடன் செயல்படுவதுன்னு தசாபுத்திகளில் ரொம்ப அற்புதமான யோக பலன்களை கொடுத்துருவான். தனுசு லக்னத்துக்கு சூரியன் வந்து மித்ரு, அதிமித்ரு. புதன் ஒரு மாதிரி கெட்டவர்னாலும் கூட அவர் தான் மிக முக்கியமான ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை ஸ்தானமான ஏழாம் இடத்தையும் ஜீவன ஸ்தானமான பத்தாம் இடத்தையும் நிர்வகிக்கிறாருங்கிறதுனால இங்கே லக்னத்தில் இவர் திக்பலம் பெறுவது நல்ல தொழில் திறமையை ஜாதகருக்கு கண்டிப்பாக கொடுக்கும். எப்போதும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணங்களும் செயல் சிந்தனைகளோடைய ஜாதகர் இருப்பார். புத்திசாலித்தனம் பளிச்சுன்னு வெளிப்படும். எந்த துறையிலையும் ஒரு நிபுணத்துவத்தை காட்டுவாங்க. புதனும் சூரியனும் சேர்ந்து லக்னம் நாலு எட்டில் உட்காரும்போது புதாதித்ய யோகம் ஆக்டிவேட் ஆகும். அது இந்த ஜாதகருக்கு தர்மகர்மாதிபதி யோகமாகவும் சேர்ந்து செயல்பட்டு குருவின் நல்ல நிலை அல்லது குருவின் இணைவு பார்வை மட்டும் கிடைக்கப்பட்டுருச்சுன்னா ரொம்ப பெரிய உயரத்தை எட்டிப்பிடிப்பார்கள். இது ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா தனுசு லக்னத்தில் சூரியன் புதன் குரு மேசத்திலேயோ அல்லது சிம்மத்திலேயோ இருக்கார். சிம்மத்தில் இருக்கும்போது பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக அற்புதமான யோக பாக்கியதைகளை கொடுத்துருவாங்க, ரொம்ப பெரிய உயரத்துக்கு வருவாங்க, அறிவு ஜீவிகள் என்கின்ற நிலைப்பாட்டை பெறுவார்கள். அனைத்து விதத்திலையும் நல்ல பலன்கள் இருக்கும். வேறு நெகட்டிவான கிரகங்கள் இதில் சேராத வகை சூரியன் புதன் தனுசு லக்னத்தில் அமர்ந்திருப்பது ஜாதகரை உழைப்பின் மேன்மையால், அறிவின் மேன்மையால் உலகறிந்த பெருமை கொண்டவராக மாற்றும் என்பதில் ஐயமே இல்லை. லக்னாதிபதி மட்டும் ஒழுங்காக இருக்கணும். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் அட்டமாதிபதியாக வந்து புதன் பாக்கியாதிபதியாக வருவார். ஆனால் அதே நேரத்தில் அவர் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதிங்கிற போது இங்கே லக்னத்தில் புதனும் சூரியனும் அமர்ந்திருக்கும்போது ஜாதகருடைய இளமை காலம் கண்டிப்பாக நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது வந்துவிடும். நிறைய விபத்துகள், கண்டங்கள், அசிங்கம், அவமானம், போராட்டம் போன்றவற்றை சந்தித்து தன் சுய முயற்சியாலும் அறிவாற்றலாலும் முற்றிலும் புதிய சூழலுக்கு நகர்ந்து பூர்வீகத்தை விட்டு விலகி தாய் தகப்பனுடைய அனுசரணையிலிருந்து விலகின நிலையிலேயே ஜாதகர் வெற்றி வாய்ப்பை பெற முடியுங்கிற மாதிரி அமைப்பை தரும். இது செகண்ட் ஹாஃபில் ஜெயிக்க வைக்குங்கிற மாதிரி ஒரு யோகம்தான். இவங்க லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியோடு ஒன்பதாம் அதிபதி கூடும்போது அப்பாவின் நிலைப்பாடு கொஞ்சம் கேள்விக்குறியாகும். நேச்சுராகவே மகர லக்னத்துக்கு தகப்பனாரால் பெரிய நன்மைகள் நடக்காது. இது நூற்றுக்கு 99% பேருக்கு நடந்துடும். ஒரே ஒரு பர்சன்டேஜ் பேருக்கு மட்டும்தான் புதன் நம் நல்ல நிலைமையிலிருந்து சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். பட் இங்கே மகரத்தில் சனி பகவானுடைய வீட்டில் சூரியன் வந்து உத்தராயண புண்ணிய காலத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காருனாலும் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலான அமைப்பிலே இருப்பார். புதன் ஆறாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் செயல்படணுங்கிற ரெண்டு விதியையும் பெறுகிறாருங்கிறதுல இதில் நுணுக்கம் என்னென்னா ஆறுக்கு எட்டாம் வீட்டில் மறைஞ்சிருவார், ஒன்பதாம் இடத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பாருங்கிற அடிப்படையில் ஜாதகரை புத்திசாலியாக வச்சுருப்பார். ஆனாலும் வாழ்க்கையில் துரதிர்ஷ்டம் மிகுந்தவராக நிறைய இடைஞ்சல்கள், தடைகள், சிக்கல்கள், தடை தாமதங்கள், விபத்து கண்டங்கள், அசிங்க அவமானங்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுங்கிற மாதிரி அமைப்பை கூறும். ஆனாலும் தன்னம்பிக்கை குறையாதவங்களாக இருப்பாங்க.
லக்னத்தில் சூரியன் இருக்கிறது எப்போதும் தன்னம்பிக்கையை தரக்கூடியதான். ஸோ தன்னம்பிக்கை குறையாத நபராக இருந்து வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறும் தன்மையை மகர லக்னத்துக்கு சூரியன் புதினி நினைவு கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் லக்னாதிபதி சனி நல்ல நிலைமையில் எங்கேயாவது வலுவாக இருந்துட்டாருன்னா இந்த பலன்களில் மாறுபாடு இருக்கும். அதே மாதிரி சூரியன் புதனோடு வேறு கிரக சுபகிரகங்கள் இப்போ சுக்கரன் இணைஞ்சிருக்காருன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா புதனும் சுக்கரனும் சூரியனும் லக்னத்தில் இருக்கும்போது தர்மகர்மாதிபதி யோகம் மகர லக்னத்துக்கும் ஆக்டிவேட் ஆகுங்கிற அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலான விசேஷமான நல்ல பலன்களை பெற முடியும். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அஞ்சாம் இடத்திற்கு அதிபதி சூரியனும் புதனும். இவங்க லக்னத்தில் உட்காரும்போது பூர்வ புண்ணிய அதிபதியும் ஏழாம் அதிபதியும் லக்னத்தில் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நல்ல வாழ்க்கை துணை, நல்ல கூட்டாளி, நல்ல பங்காளி கிடைக்கக்கூடிய யோகங்கள் இருக்கும். சமுதாயத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு விதமான ஒட்டு உறவுகள் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். புத்திசாலித்தனம் வெளிப்படும். நார்மலாகவே கும்பலக்னம் சோம்பேறித்தனத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு லக்னங்களில் ஒன்று. அது அப்படியே மாறி ஜாதகர் நல்ல ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவராக இருப்பார். தனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதில் கும்பலக்னம் சற்று சுணக்கம் காட்டும். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு நிதான போக்கை ரொம்ப அதீதமாக கடைபிடிப்பாங்க. அந்த நிலை மாறும். எந்த ஒரு லக்னத்தோடையும் புதன் தொடர்பு கொண்டார்னா ஜாதகர் சுறுசுறுப்பாவாருங்க. புத்திசாலித்தனம் பளிச்சுன்னு வெளிப்படக்கூடிய தன்மை, ஏன்னா அதனால தான் லக்னத்தில் புதனுக்கு திக்பலத்தை கொடுத்து வலுவை பெறுகிறார்கள். அறிவாற்றல் வெளிப்படும் தன்மையை கொடுக்கும். நல்ல வாழ்க்கை துணை அமையும். அதிகாரமிக்கவர்களோடு தொடர்பு ஏற்படும். அரசியலில் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். அட்டமாதிபதிங்கிற முறையில் புதன் வந்து லக்னத்தில் திக்பலம் அடைஞ்சாலும் அவர் வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியேற்ற வைக்கும் சூழ்நிலை, முற்றிலும் புதிய சூழலில் வசிப்பதற்கான வாய்ப்பு, வெளியூர் வெளிதேசம் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு, அந்நியத்தில் வாழ்க்கை துணை அமையும் யோகிதைகள் போன்ற கலப்பு பலன்களே கொடுப்பார். இதில் லக்னாதிபதி என்ன நிலைமையில் இருக்கிறாருங்கிறத பொறுத்தும் மற்ற பலன்கள் அமைப்பு பெறும். இதில் சூரியன் வந்து தன்னோட வீட்டை தானே பார்ப்பாருங்கிற ஒரு விதிப்படி ஏழாம் இடமான சிம்மம் வலுப்பெறுங்கிறதுனால நல்ல தொடர்புகள், நல்ல வாழ்க்கை துணை, அதன் மூலம் ஆதாயம், அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான யோகம் போன்றவற்றை கும்பலக்கணத்தில் அமரும் சூரியனும் புதனும் தரவே செய்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக மீன லக்னம். மீன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா புதன் 4-7 கூடையவர், லக்னத்தில் நீச்சமடைவர். அதே நேரத்தில் வந்து லக்னத்தில் அவர் அமரும்போது திக்பலங்கிற ஒரு இயற்கை வலு கிடைச்சிடறதுனால நீச்ச பங்கத்தையும் பெற்றுருவார். ஆறாம் அதிபதியாய் சூரியன் வந்து லக்னத்தில் அமர்ந்திருப்பது தன் ஆறாம் வீட்டுக்கு எட்டில் மறைந்த நிலையில் அவர் அமர்றாருங்கிற போது நிறைய எதிர்ப்புகள், போட்டி பொறாமை, தீராத நோய், கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, வில்லங்கம் போன்றவற்றை ஜாதகர் பெற்று அதன் பிறகு அதன் மூலம் வாழ்வியலில் அனுபவங்களை பெற்று முன்னேறுவாருங்கிற அமைப்பு இருக்கும். வாழ்க்கை துணை மற்றும் கூட்டாளிகளால் அடிமைப்படுத்தப்படும் விதி இருக்கும். நான்காம் அதிபதி லக்னத்தில் நீச்சம் பெற்று திக்பலம் பெறுவதனாலே கல்வியில் தடைகளை ஏற்படுத்தி அதன் பிறகு அதாவது நினச்சது ஒன்று, படித்தது ஒன்று, கிடைச்சது ஒன்றுங்கிறது மாதிரி மாறி மாறியான ஒரு வாழ்வியல் சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய அமைப்பு உண்டாகும். பொதுவாக மீன லக்னத்தில் சூரியன் இருக்கிறது ஜாதகருக்கு உஷ்ண ஆதிக்கத்தையும் கண்ணாடி போடுற நிலவையும் சீக்கிரமே வழுக்க விழுந்துறவிட தன்மையையும் கொடுக்கக்கூடியது. முடியை வந்து ரொம்ப வேகமாக கொட்ட வச்சு சின்ன வயசுலேயே இளநரைன்னு சொல்லக்கூடியதை கொடுத்து ரொம்ப ஒரு மாதிரி வழுக்கை விழுக வைக்க வேண்டிய சூழ்நிலையை சூரியன் லக்னத்தில், அதுவும் மீன லக்னத்தில் வந்து உட்கார்ந்து தருவார். அதே மாதிரி கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலைகளையும் கண் பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். பாதகாதிபதியோடு சேர்ந்து ஆறாம் அதிபதி லக்னத்தில் உட்கார்ந்துருக்காருங்கிற அடிப்படை. தாயாரிடத்தில் விரோதம் பாட்டுவது, வாழ்க்கை துணை விஷயத்தில் முரண்பாடுகளை சந்திப்பது, வாழ்க்கை துணைக்கு அடிமைப்பட்டு கிடப்பதுங்கிற மாதிரியான பலன்கள் இருக்கும். இந்த இடத்துல சூரியன் புதனில் வந்து அவ்வளோ சிறப்பான பலன்கள்னு சொல்ல முடியாது. இல்லை, சூரியன் வந்து லக்னாதிபதி குருவுக்கு நண்பர் தானாலும் கூட அவருடைய ஆதிபத்தியம் என்பது ஆறாம் வீடு. அப்போ ஆறாம் இடத்து வேலையை லக்னத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அவர் செய்வார் அப்படிங்கிற அடிப்படையில் தேவையில்லாத விரோதிகள், வாக்குவாதங்கள், அறிவினாலேயே எதிரிகளை உருவாக்கி கொள்கிற தன்மை, வேலையை பார்க்கும் இடங்களில் மேலதிகாரிகளுக்கு இவங்களுக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுவது, அரசாங்க தண்டனைக்கு ஆளாவதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி கலப்பு பலன்களை கொடுப்பார். இருந்தாலும் லக்னத்தில் புதன் இருக்கிறதுங்கிறது புத்திசாலித்தனத்தை எப்படியும் வெளிப்படுத்திவிடும். லக்னாதிபதி குருவின் நிலையை பொறுத்து இந்த ஜாதகத்தின் அமைப்பு, மீன லக்னத்தில் சூரியன் புதனும் இருப்பது என்பது தீர்மானிக்கப்படும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.